எல்லா தரப்பையும் அரவணைத்து செல்வதற்காக ஒரு தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நான் இதை வரவேற்கின்றேன், பாராட்டுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இந்த மகிழ்ச்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் எப்படி பார்க்குறீங்க பாரதிய ஜனதா? இது தலைமை நீதிபதி அவர்களுக்கு தான் இந்த பெருமை சேரும். காரணம், இந்த தீர்ப்பு உண்மையிலேயே 12 ஆண்டு காலம்தான் ராமன் வனவாசம் போனார். ஆனால் 1200 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை நீடித்து வருகிறது. அதனால் தான் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஒரு தீர்ப்பை தர வேண்டும் என்றும், இதில் எந்த மேல்முறையீடு இல்லை என்றும் அவர் சொன்னார் என்பதால் மாத்திரமல்ல, நேற்று முன்தினம் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர், என்னுடைய நல்ல நண்பர் காதர் மொஹிதீன் அவர்களும் கூட தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்லாம சமுதாயத்தை பெரியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு பல்வேறு விதமான அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களும் அதுபோலத்தான் அறிக்கை தந்திருக்கிறார்கள். மொத்தத்தில் இது ஒரு நல்லதொரு திருப்பம், நல்லதொரு நிகழ்வு என்றே நான் கருதுகின்றேன். மனிதன் என்று இருந்தால் வேறுபாடு இருக்கும், இது அவர் கருத்து. அப்படி இல்லை, நீ கவனிங்க, இந்து சமுதாயத்திலையும் ரெண்டு பிரிவு. இந்த வழக்கில் சொல்கிறேன், அது யாருக்கு சொந்தம் என்பதில் பிரச்சனையே, அங்கே இருக்கிற அகாடா அதனுடைய தலைவர் எனக்குத்தான் உரிமை என்கின்றார். அயோத்தியில் ஒரு வழக்கில் என்னவென்றால், ராமன் இதில் ஒரு முக்கியமான பங்குதாரன், அயோத்திக்கு ராமனையே அந்த கட்சிக்காரராக வைத்திருக்கிறார்கள். இது வழக்கு விவரம் அது. அதனால் இது ராமனுக்கா அல்லது இந்த நிர்மோகி அகாடா அவர்களுக்கா என்கின்ற பிரச்சனை இருக்கிற காரணத்தால் தான் இது தீர்த்து வைப்பதை மத்திய அரசாங்கம் அறக்கட்டளை நிறுவி தீர்த்து வைக்கட்டும் என்று நீதிபதி தீர்ப்பு தந்திருக்கிறார். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்காக நிலம் ஒதுக்குவது குறித்தும் அவர்கள் முடிவு செய்து அதையும் கூட முடிவெடுப்பார்கள். நான் வந்து ஒரு மணி நேரம் நான் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தயாராக இருக்கேன். நான் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட அயோத்தியில் பூமிக்கடியில் அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு நீதிமன்றத்தில் பேச்சு வந்தது. இப்போ நவீனமாக அகழ்வாராய்ச்சியில் ஒரு கருவி வந்திருக்கு, ஸ்கேனிங். அதாவது பூமியை தோண்டாமலே வெளியிலிருந்து கேமரா மூலமாக எடுத்து பார்த்தா பூமிக்குள்ள ஆலயங்கள் இருந்தது, ஒரு ஆலயத்தில் என்னென்ன அமைப்புகளாக இருக்கணுமோ எல்லா அமைப்புகளும் இருக்கிறது, பிரகாரங்கள் எல்லாம் இருந்து தெரிய வந்தது. ஆனால் அதே நேரத்தில் மசூதி என்று வந்தால் மசூதிக்கு அந்த போனோன்னு அவங்க வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதை முகெல்லாம் கழுவிட்டு போவாங்க, அந்த ஏற்பாடு அங்கே இல்லை. அதுக்கப்புறம் தோண்டி பார்த்தார்கள், தோண்டி பார்த்தா ஏராளமான ஆலய விக்கிரகங்கள் கிடைத்திருக்கின்றன. அதனால் இது இந்த நிருபர் கூட்டத்தில் இப்போ உடனடியாக அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டியமானால், நான் ஏற்கனவே காமக்கோட்டிங்கிற பத்திரிக்கையில் 12 மாதங்கள் தொடர்கற்று எழுதி தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிட்டேன்னா எல்லா விவரங்களும் சொல்வதற்கு நான் தயார். அறிஞர்களும் இருக்கிறார்கள், நாகசாமி அவர்களும் இங்கு தான் இருக்கிறார்கள். நாகசாமி என்பவர் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவில் அவரும் ஒருவர் இருக்கிறார்கள். ஒரு நாள் வச்சுப்போம், ஒரு நாளைக்கு. அதாவதுங்க ஒரு விஷயம், மனிதன் வேறுபட்டவன், எல்லாருமே எல்லா அம்சத்திலையும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது இயற்கை இல்லை, அது மனசு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் கூட இப்போ கூட நான் இப்போ தொலைக்காட்சியில் நான் பார்த்தேனா, இஸ்லாமிய ஒரு அமைப்பை சார்ந்த ஒருவர், நான் அந்த அமைப்பை நான் வந்து இந்த ஒரு குறை சொல்கிறார், ஆனாலும் நான் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். நாம் என்ன சொல்லப்படுகிறோம் என்றால், தீர்ப்பு என்று வந்துவிட்ட காரணத்தால் நாம் அத்தனை பேரும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல,
பொதுவாக சமுதாயத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதும் நான் பிரார்த்திக்கின்றேன். புரிகிறது. அதற்கு என்ன ஏற்கனவே நடவடிக்கை அரசாங்கம் எடுத்திருக்கிறது? அத்வானி அவர்கள், உமா பாரதி போன்றவர்கள் மீது எல்லாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ நீதிமன்றம் சொன்ன கருத்து புதிதல்ல. ஏற்கனவே இன்னும் ஒரு வகையில் அந்த வழக்கை தொடர்ந்தது முந்தைய அரசாங்கம். ஆனால் அதன் பிறகு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது இப்போது இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கிய அரசாங்கம். அதனால் நாங்கள் தீர்ப்புக்கு, நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறோம், நீதிக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். அது வழக்கு நடந்து வருகிறது, அது முறைகேடானது அல்ல என்று நாங்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவே இல்லை, சட்ட ரீதியானது என்று சொல்லவே இல்லை. உங்க கையில் நீங்கள் என்ன எழுத வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை எழுதுவதற்கு உங்களுக்கு பத்திரிகை இருக்கிறது. ஆனால் கொஞ்ச காலமாக சமூக வலைதளம் வந்த பிறகு அவரவர்கள் தாங்கள் எழுதுவதற்கு என்று ஒன்று இருக்கிறது என்பதாக எழுதுகிறார்கள். நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையும் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நான் சரித்திர ரீதியாக அது வைக்கப்பட்ட சிலைதான். முதன் முதலாக ராமனுடைய மகன் குஷன், அவன்தான் அந்த அயோத்தியை தலைநகராக வைத்து ஆட்சி புரிந்தார். அரண்மனையில் ராமன் எந்த அறையில் பிறந்தானோ அந்த அறையே ஆலயமாக மாற்றினான். அதனால் அது வைக்கப்பட்டது தான். பின்னால் இடிபாடுகளோடு ஒரு பௌத்த மதம் எல்லாம் வந்த பிறகு காலக்கணக்கில் இடிபாடு வந்து பின்னால் விக்ரமாதித்தன் ஆலயத்தை கட்டின பிறகு ஒரு விக்கிரகம் வைக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கும் இருக்கிற விக்கிரகம். அது பாரதிய ஜனதா கட்சி வேறு, அரசாங்கம் வேறு. ஆனால் தேர்தலில் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இது எங்களுடைய கொள்கை சொல்லியிருக்கிறோம். மக்கள் தீர்ப்பை பெற்றிருக்கிறோம், மக்கள் தீர்ப்பை பெற்று நாங்கள் இதெல்லாம் அமல்படுத்த வேண்டும் என்று மக்களும் தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அவர் என்ன தீர்ப்பு தருகிறதோ அதை வைத்து தான் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நீதிமன்றத்து கட்டுப்பட்டு தான் இப்போது எல்லாம் நடைபெறுகிறது. முன்பாக சபரிமலை குறித்து அவர் இருக்கிற வழக்குக்கும் தீர்ப்பு தரேன்னு சொல்லிருக்காரு. என்னவா அதாவதுங்க, கோயில் கட்ட வேண்டும் என்பது கோடிக்கணக்கான மக்களது மிக தீராத காதல் ஆவல். அதனால இப்போ நீதிமன்றம் 4 மாதங்களுக்குள்ளாக இந்த அறக்கட்டளை நிறுவி இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அதிக காலமே தந்திருக்கிறது. இன்னொரு தகவல் நான் சொல்கின்றேன், அயோத்தியில் ராமஜென்மபூமி கட்டுவதற்காக கட்டுமான பணிக்காக நரசிம்மராவ் காலத்திலேயே அநேகமாக அவர் அனுமதி தருவதாகத்தான் எங்களிடத்தில் சொன்னார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அனுமதி இல்லை என்று சொன்ன பிறகு லட்சக்கணக்கான காரசேவர்கள் வந்துவிட்டவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. அதனால் இப்போது ஏற்கனவே துடித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஷிலான்யாஸ், அதாவது அந்த அடிக்கல் நாட்டின காலத்திலேயே விஸ்வ இந்து பரிஷத்துக்கு அதனுடைய ராம ஜென்மபூமி ஆலயம் கட்டுவதற்காக இருக்கிற அமைப்பு, அங்கே ஏற்கனவே சிற்பக்கூடங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருக்கிறது, கற்கள் எல்லாம் தயாராகி இருக்கிறது, அதையெல்லாம் கொண்டு வந்து அசம்பிள் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நல்ல நாள் பார்த்து அது விரைவிலேயே ஆலயம் கட்டப்பட்டு விடும். உங்களுக்கெல்லாம் அழைப்பு நான் தருகின்றேன், அவசியம் கும்பாபிஷேகத்திற்கு வந்து விடுங்க. என்னங்க கோவிலை இடிச்சு மசூதி கட்டப்படவில்லைன்னு சொல்லலைங்க, நீங்கள் தீர்ப்பு சரியாக படித்து பாருங்கள். அதாவது அங்கே அது ஆவணங்களை, அங்கே மசூதி இருந்தது என்பதற்கான ஆவணங்களை
அவர்கள் தரவில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. நமாஸ் செய்வதில் கூட கொஞ்ச காலம்தான் நடந்திருக்கிறது, அதற்கு ஆவணம் தந்திருக்கிறார்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கிறது. அதனால் நான் வந்து வரிக்கு வரி வரிக்கு வரி இப்போ நீங்களே அதை பார்த்து தான் படிச்சு சொல்கிறீங்க, அதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்கிறதுக்கு இப்போ தான் நான் தொலைக்காட்சியில் பார்த்துட்டு அதோடு கூட எங்கள் தலைவர்கள் என்ன பேசுகிறார் என்பதையும் கேட்டுட்டு அப்புறம் நான் இங்கே வரேன்னா நான் மறுபடியும் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு கூட்டம் நடக்கும் எல்லாம். அது மாத்திரமல்ல தீர்ப்பை விளக்குவதற்காக ஒரு பெரிய அரங்க கூட்டம் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார். அதனால் அதில் முஸ்லீம் தலைவர்களும் கலந்து கொண்டு பேசுவார்கள், இந்து தலைவர்களும் பேசுவார்கள். அதனால் அந்த கூட்டத்துக்கு நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன், நீங்கள் படிச்சுட்டீங்க, நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அதனால் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆரம்பித்தேன்னா அப்புறம் இது தொடர்ந்து இந்த பேட்டி தொடர்ந்து நடந்து போனால் கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள் வந்தாலும் வந்துடும். நான் பேசுனதை வச்சே நீங்கள் பிரச்சனை பண்ணலாம். அதனால் இதோடு முடிப்பு தான் ராமனுக்கு நல்லது நமக்கும் நல்லது. நன்றி வணக்கம். என்ன என்னவோ கொண்டாட்டங்கள் கூடாது என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் யாரும் கொண்டாடவே இல்லையே. நீங்கள் பாருங்கள், ஒரு பட்டாசு வெடிக்கல, ஸ்வீட் கொடுக்கல, கொடுக்கல, புரியலையா? நான் எனக்கு கொடுக்கலன்னு பற்றி நான் சொல்லலை, ஏன்னா நான் வந்து ஸ்வீட் சாப்பிட முடியாது. யாருக்குமே ஸ்வீட் கொடுக்கல, உங்களுக்கு கூட கொடுக்கல, பட்டாசு வெடிக்கல. காரணம், நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல், பிரதமர் சொன்னது போல, இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு எதிரான வெற்றி என்று அர்த்தம் அல்ல. சத்தியம் என்றது, தர்மம் என்றது, நியாயம் என்றது, அவ்வளவுதானே ஒழிய அவர்கள் தோற்கவும் இல்லை, நாங்கள் ஜெயிக்கவும் இல்லை. நல்ல முடிவு, வரவேற்கின்றோம்.